ீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துடைய டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துடைய டைட்டில் கூலி தங்கம் வேறு நிறைய டைட்டில்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பட் சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக உழைப்பாளி படத்துக்கே வந்து கூலின்னா டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருந்தாங்களாம் பட் அது அந்த டைமில் வைக்க முடியாமல் இப்போ வந்து அந்த டைட்டில் வந்து நம்ம ரஜினி சாருடைய படத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் இந்த கூலி அப்படின்ற டைட்டில் அமிதாப் பச்சன் சார் படத்துக்கும் அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத் சார் நடித்த கூலி படம் ரெண்டும் வந்திருக்கு ஸோ கூலி எப்படி இருக்குது இந்த ப்ரொமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ப்ளி சூப்பர்பு ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து என்னென்னா யாருக்கு க்ரெடிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது அவனுடைய காலம் கபிலா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தொட்டதெல்லாம் தொலங்குது தீட்டதெல்லாம் வைரமாகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு தான் அது அங்கேருந்து எடுத்தாப்பில இங்கேருந்து நீ கேட்குறப்ப இருக்கா ரைட் மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதிலடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தலைவருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு பண்ணுவாப்புலாம் நினைக்கிறேன் அப்படி யோசிச்சு யோசிச்சு எங்கேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி எங்கேருந்து எப்படி எடுக்கிறதுனா உடனே அப்படியே போயிடுவாங்களே எப்படி வந்து அப்படியே பயங்கரமாக ஒன்று பண்ணுறது அப்படின்றத வந்து ரொம்ப யோசிப்பா நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வயசு நம்மலாம் இப்போவே கொஞ்சம் அப்படின்ற டயர்டு ஃபீல் வந்த மாதிரி இருக்குது பட்டு இப்போவும் அந்த ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்கள் வேறு லெவல் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரில அதான் ஆறாக நினைக்கிறேன் இல்லையா நான் அவரை ஒரு மாதிரி ஒரு ஒரு ஜென்நிலைக்கு எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க அவரை பிடிக்காதவங்க ஒரு சில நடிகர்களுடைய ரசிகர்கள் அவரை அப்படி திட்டுறாங்க இப்படி வைகிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் தேவையில்லை ஆ அதை தாண்டி இத்தனை வயசுலேயும் ஹீரோவாகவே நடித்து ஸ்க்ரீனில் வந்து தன்னுடைய ப்ரெசன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இருக்கு இல்லையா சாதாரண விஷயம் கிடையாதுங்க பக்காவாக பண்ணியிருக்காரு அதுவும் அவர் அந்த வாட்ச் செயின் இருக்கு இல்லையா அதை தூயிட் நடந்து வர்றப்ப அதுவும் டைலாக்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரஜினி சாருடைய இந்த விண்டேஜ் டைலாக்ஸ் இப்போ உள்ள டூ கேஜி கிட்ஸ்க்கெலாம் வந்து அது தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறப்ப கட் பண்ணால் அப்படியே எக்ஸ்தலத்துக்கு போகிறோம் பழைய வின்டேஜ் டைலாக்ஸ் நம்ம இந்த ப்ரமோவில் பேசியிருக்காரு இல்லையா நம்ம ரஜினி சார் அதை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சு ஸ்லாயிச்சு தள்ளிட்டுருக்குறாங்க உண்மையிலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்குண்டான ஒரு முன்னோட்டம் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டார்ட் இப்படி தான் இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த ப்ரமோ வீடியோ அமைஞ்சுது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தீ படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து கையில் அந்த அவர் அதுலேயும் வந்து ஹார்பர் கூலியாக தான் இருப்பார் ஸோ அந்த பேட்ச் இதுலேயும் வச்சு அதை பண்ணுறப்போ ஒருவேளை எப்படி வந்து விக்ரமில் ஏஜெண்ட் விக்ரம வந்து ரீக்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை வந்து எதுவும் தூக்கிட்டு வர போகிறாரா அப்படின்றத தான் பார்க்கணும் பட் எப்போவுமே வந்து லோகேஷ் அவர்களுடைய படத்துடைய அந்த ப்ரொமோஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகிறப்ப வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அனுமானங்கள் வந்து அப்படியே யூடியூப்பில் அப்புறமா ட்விட்டரில் த்ரெட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சாரி எக்ஸ் தளத்தில் த்ரெட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வரும் ஸோ அதுக்கு இந்த கூலியும் விதிவிலக்காக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நிறையா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஸோ மறுபடியும் ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியன் படமாக தான் இந்த படமும் வரப்போகுது எப்படி வந்து லியோ வந்து ஏகப்பட்ட மொழிகளில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மொழியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசரும் சன் பிக்சர்ஸு ஆல்ரெடி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப சொல்லிட்டா காமிச்சிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜையும் காமிச்சிட்டாங்க ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய இருக்க இருக்கப்போகுது ஸோ ரொம்ப நாளாக கோலிவுட்டில் வந்து அந்த தௌசண்ட் குரோஸ் மார்க்கை எந்த படண்டாக டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதை இது டச் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் எதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு கொண்டாடணும் படம் வரட்டும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டே ஒர் ஷோ பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி தான் ஏகப்பட்ட அப்டேட் சொல்லுவாங்களே டீசரு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லரு இதெல்லாம் அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஓரளவுக்கு இந்த படம் என்ன படி வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த நூறு கோடி அப்படின்றது வருமா சாரி சாரி ஆயிரம் கோடி அப்படின்றது வருமா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போதை கடத்தல் அதிலிருந்து கொஞ்சம் லோகேஷ் வெளியே வந்து இந்த வாட்டி தங்க கடத்தலுக்கு போயிட்டார் நினைக்கிறேன் சரி ஓகே ஏதாவது ஒரு கடத்தல் அவருக்கு இருக்கணும் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராங் ஜோனை நம்புகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்ட்ராங் ஜோனில் இந்த வாட்டி எப்படி பூந்து விளையாடுறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் லியோவில் அவர் கொஞ்சம் சரிக்கிருந்தாலும் இருந்தாலும் இந்த கூலி அதில் மூலமாக வந்து அவர் வந்து அதை ரீட்டின் பண்ணியிருப்பார் எப்படி விக்ரமில் ஒரு ஒரு பீக் போனார் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அதாவது உலகநாயகனை வச்சு ஒரு பீக் போனார் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை வச்சும் ஒரு பீக்கு போவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அனிருத் அது வந்து தலைவருக்கு அப்படின்னு சொன்னால் போதும் எக்ஸ்ட்ரா இந்த வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒன்று பண்ணுறாப்புல மனுஷன் தலைவா விடாம முயற்சி ஒன்று இருக்குது அதுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஆமாம் ஆ அப்புறம் நிறைய படம் இருக்குது இல்லையா இந்தியன் டூ எக்கச்சக்க படங்கள் இருக்குது அரிசியா லைனில் கொஞ்சம் ரஜினி சாரை மட்டும் பார்க்காம மற்றவங்களையும் கொஞ்சம் ஆனால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் போடுறாப்பில்ல இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா நம்ம கடமை இல்லையா ஓகே மக்களே ஸோ இது தான் நான் பேசணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன் சூப்பராக இந்த கூலி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் கிக் ஸ்டார்டர்ட் ஜூன் மாதம் படத்தரே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் ஒரு தரமான சம்பவம் தமிழ் சினிமாவிலேருந்து இருக்க போகுது ஏன்னா ரீசெண்டாக எல்லாருமே இந்த மலையாள சினிமா ஆகா ஓகோ அப்படியே எங்கேயோ இருக்குது அது கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் தாண்டி போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் முடிய போகுது இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஹண்ட்ரட் க்ரோர் மார்க்கை தாண்டின படம் அப்படின்னு எதுவுமே அமையலை ஸோ ஹண்ட்ரட் ட்ரோஸ்கே முக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து தரமான படத்துக்கு நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யணும் மக்களே ஸோ தேட்ஸ் எட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தலைவர் அந்த மொரட்டுத்தனமான அந்த பழைய வில்லன் அது என்னவா இருக்க போகுது பேசிக்காக பழைய வில்லன் ரஜினிகாந்த்லாம் பார்த்து யாரெல்லாம் பயங்கரமாக புலாங்கிதம் அடைஞ்சிருப்பாங்களோ அவங்க எல்லாரும் உயிர்கோள் மகிழ்மதி வந்துட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது அந்த இந்த இதிலேயே தெரியுது அதுவும் அந்த செயினை பிடிச்சிட்டு அவர் வந்து அப்படி தூக்கி இப்படி அடிக்கிறப்ப அந்த டைலாக் பேசிட்டு போடா அப்படின்னு விடுறப்ப அப்படியே அந்த போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இருப்பேன் ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கும் போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க ஆனால் இப்போ அது இருக்கான்னு தெரில பட் ரொம்ப வருஷமாக அதை தான் வச்சுருந்தேன் ஸோ தேட்ஸ் எயிட் பாருங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அள்ளி தெளிச்சு விடுங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை ஏ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா இந்த எங்கேயோ கொஞ்சம் எரி புகைச்சல் வந்த மாதிரி இருக்குல்ல புகையிட்டோம் புகையிட்டோம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறீங்க உங்களுக்கு ஆப்படிக்கு ஆள் வருவாங்க